சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. அம்மா வாங்கம்மா. என்னம்மா இது, புது ஃபேஷனா? ஐயோ ரத்தம், நீங்களும் கட்டு போட்டிருக்கீங்க? அப்பா எங்க உள்ள இருக்காரு, என்ன விஷயம்? ரெண்டு பேத்துக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, நினைச்சது கூட கிடையாது. அப்புறம் ஏன் என் மண்டைய உடைச்சீங்க? அதுவும் காசு கொடுத்து, சின்ன பசங்கள. அதுவும் அடுத்து வர்ற தலைமுறை பசங்க மனசுல விஷத்தை கலந்துருக்கிறீங்க. அந்த விஷம் கலந்த அதே பசங்களை வச்சு உங்க தலையில கட்டு போட வச்ச ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு அதுக்காக நீங்க இப்படி பழிக்கு பழி வாங்குவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லைன்னு. தப்புனா என்ன தப்பு? ஆள் மரட்டம் ஆயி போச்சுன்னு. நான் என்ன மார்வேஸ்ல வந்துட்டா? இல்ல இல்ல, மாத்தி உட்காந்துட்டீங்க. புரியலையே? புரியற மாதிரி நான் சொல்றேன்னு, என் மருமகளுக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான்னு. யாரு? இந்த ரோட்ல பாட்டு பாடி ஆட்டம் போடுவான்னு சொன்னீங்களே, அவன் தானே? அவனேதான், அவனேதான். அவனுக்கு என்ன? அவன் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்தான்னு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவனை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு என் பையன் மனோகரன் பஸ் ஸ்டாண்டுக்கு போனான்னு. வந்திருந்தா நானும் அவனை பார்த்தேன். மச்சான கூப்பிடறதுக்கு என் பையன் போறது எங்களுக்கு பிடிக்கலன்னு. அது என்ன? அந்த வீட்டு ஆளுங்களை நாம போய் ரிசீவ் பண்றது? சரி, உங்களுக்கு பிடிக்கலங்கிற மேட்டரை மனோகர் கிட்ட சொல்லி அவனை தடுத்து நிறுத்த வேண்டியதானம்மா. நாங்க எவ்வளவோ தடுத்து பார்த்தோம்னே, அவன் கேக்குற மாதிரி இல்ல. அதான் தடுக்கறத விட கெடுக்கறது மேலன்னு பிளான் போட்டோம். அவ பொண்டாட்டி அவனை பயங்கரமா ஏத்தி விட்டுட்டா. நாங்க சொல்ல சொல்ல எங்க பேச்ச கேட்காம போயிட்டானே. எங்க மருமக எங்களை பார்த்து எவ்வளவு நக்கலா சிரிச்சா தெரியுமான்னு. ஓஹோ, எங்களை பார்த்து சிரிச்சவள அழுக வைக்கணும்னு நினைச்சோம். என்ன பண்ணா அவ அழுவான்னு யோசிச்சோம். அவன் அண்ணன் வரான் தானே இவ்வளவு ஆட்டம் போடுறா. அவன் அண்ணன் மண்டைய உடைச்ச அதனாலதான் அந்த பசங்க கிட்ட காசை கொடுத்து எங்க பையனோட பைக்ல பின்னாடி உட்கார்ந்து வர ஆளோட மண்டைய உடைக்கணும்னு சொன்னோம். நாங்க வச்ச வெடி உங்க தலையில வந்து விடிஞ்சிருச்சுங்க. இதாங்க கெட்ட நேரம். இது கெட்ட நேரம் இல்லம்மா, இப்பதான் நம்ம மூணு பேத்துக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்குது. பிடிக்காத ஒரு மண்டைய உடைக்கணும்னு ஒரு கெட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்குது பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எது இருந்தாலும் நீங்க மட்டும் கிரிமினலா திங்க் பண்றீங்க பாத்தீங்களா, அதுல என் வாசம் கொஞ்சம் அடிக்குது. இனிமே அந்த குடும்பத்திலிருந்து வர்றவங்களை ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கீங்க, என்ன கேளுங்க. கிரிமினலா யோசிச்சு பக்காவா ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன்.
தேவையெல்லாம் மண்டை உடைச்சுக்க வேண்டாம் பாருங்களேன். சரிங்கண்ணே, அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லபடியா போயிட்டு வாங்க. ஆனா போகும்போது முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும். கூட்டணி கெடுதலுக்கு என்னைக்குமே கூட இருப்பான் இந்த கதிரேசன்.